இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரத்திலே நாம் 2 நாட்கள் தொடர்ந்து நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நாம் தியானித்தோம். நம்முடைய ஆண்டவர் மனதுருகுகிற தேவன் என்று சொல்லி பார்த்தோம். மட்டுமல்ல, நம்முடைய தேவன் மன்னிக்கிறதற்கு தயை வருத்திருக்கிறவர் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த நாளிலே நம்முடைய தேவன் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவன் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். யோனா 4:2 நாம் பார்க்கிற பொழுது, நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் என்று அறிவேன். தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். யோனா சொல்கிறார், நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன். இன்றைக்கு நாம் வந்து பயந்து கொண்டிருக்கிறோம், வாழ்க்கையில் தீங்கு வந்துருமோ, நமக்கு தீமை வந்துருமோன்னு சொல்லி இன்றைக்கு உலகத்தில் எல்லாருமே என்ன செய்கிறாங்க, பயந்து கொண்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு விதத்தில் எப்போ என்ன நடக்கும்னு என்ன செய்யலை, தெரியலை. ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது, தீங்கு வருகிறது, தீமை வருகிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் என்ன செய்கிறார், தீங்குக்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தீங்கு வரும் பொழுது அதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறார், மனஸ்தாபப்படுகிறார். அந்த தீங்கு நிமித்தமாக நாம் சஞ்சலப்படும் போது, வேதனைப்படும் பொழுது ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 2 Samuel 24 நாம் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். இங்கே தாவீது ராஜாவினுடைய வாழ்க்கையிலே இங்கே ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. அவருடைய வாழ்க்கையிலே அங்கே ஒரு தீங்கு வருகிறதை நாம் பார்க்கிறோம். தாவீது ராஜா ஜனங்களை எண்ண சொல்லி சொல்லுகிறார். அதுக்கப்புறம் அவருடைய உள்ளம் வாதிக்கிறது, நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அவருடைய உள்ளம் என்ன செய்கிறது, அங்கே வாதிக்கிறது. இப்பொழுது அங்கே ஆண்டவருடைய கோபம் ஒழுகிறது, அங்கே ஆண்டவர் அவருக்கு தண்டனை கொடுக்கிறார், அங்கே ஒரு தீங்கு நேரிடுகிறது. ஆண்டவருக்கு விரோதமாக அவர் என்ன செய்கிறார், ஆண்டவருடைய சித்தத்துக்கு விரோதமாக, ஆண்டவருடைய விருப்பத்துக்கு மாறாக ஆண்டவர் செய்ய சொல்லாத ஒரு காரியத்தை அந்த தாவீது ராஜா செய்கிறார். ஜனங்களை எண்ணி தொகையிடுகிறார். நம்ம வாசிக்கிறோம் அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில், ஜனங்களை எண்ணுவது அந்த அதில் கொடுக்கலை. அந்த ஜனங்கள் வந்து கடற்கரை மணலை போல அவர்கள் பெருகுவார்கள், வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகுவார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவனுக்கு விருப்பம் இல்லாத, தேவனுக்கு சித்தம் இல்லாமல் இந்த காரியத்தை செய்கிறார். செய்துவிட்டு அவருடைய மனசாட்சி அவரை வாதிக்கிறது. நாமும் அநேக நேரங்களில் சில காரியங்களை செய்வோம், செய்து முடித்த பிறகு நாம் செய்தது தவறோன்னு சொல்லி நம்முடைய மனசாட்சி நம்மை வாதிக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இங்கும் கூட இங்கே தாவீது சொல்கிறார், நான் இப்படி செய்ததினாலே பெரிய பாவம் செய்தேன், இப்போதும் ஆண்டவரே உமது அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும், மகா புத்தியினமாய் செய்தேன் என்று சொல்லி அவர் அங்கே சஞ்சலப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் கூட புத்தியினமாக அநேக காரியங்களை செய்கிறோம், நாம் புத்தியினமாக செய்கிறோம், பாவம் செய்கிறோம். ஆண்டவருக்கு பிரியமல்லாத காரியத்தை செய்துவிட்டு ஒரு கஷ்டம் வரும்பொழுது நம்ம சஞ்சலப்படுகிறோம், ஆண்டவரே நான் தெரியாமல் செய்துட்டேன், புத்தியினமாக இந்த காரியத்தை செய்துட்டேன், என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லி நம்ம ஆண்டவரிடத்தில் அநேக நேரங்களிலே நாம் கெஞ்சுகிறோம். புத்தியினமாய் செய்கிற காரியங்கள் உண்டு, அறியாமல் செய்கிற காரியங்கள், அறியாமையினால் செய்கிற காரியங்கள், தவறுகள் உண்டு. ஆனாலும் கூட கர்த்தர் அதனால் நம்ம வாழ்க்கையில் தீங்கு வருகிற பொழுது அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறார். இங்கே நாம் பார்க்கிறோம், எருசலேமை அழிக்க தன் கையை அதன் மேல் நீட்டின போது, அந்த தேவதூதன் நீட்டின போது, கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும், இப்போதும் உன் கையை நிறுத்து என்றார். கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறார். அங்கே எருசலேமை அழிப்பதற்கு 3 விதமான வாதைகளை ஆண்டவர் அங்கே அனுப்புகிறார். அங்கே ஜனங்கள் செத்து மடிகிறார்கள், ஆடு மாடுகள் எல்லாம் அடிந்து போகிறது. அங்கே ஆண்டவர் அந்த எருசலேமை அழிக்க தன்னுடைய கரத்தை நீட்டின தூதனை பார்த்து சொல்கிறார், இப்போதும் உன் கையை நிறுத்து. தீங்குக்கு ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறார். அதற்கு முன்பாக நாம் பார்க்கிறோம், தாவீது என்ன செய்கிறார், ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், நான் கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், நான் கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே நான் விழாதிருப்பேனாக. எவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவர் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார், நான் கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், கர்த்தருடைய கையிலே நான் விழுவோமாக. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட தீங்கு நம்முடைய வாழ்க்கையிலே வரலாம். எதிர்பாராத சோதனைகள், எதிர்பாராத தீமை நமக்கு வரும் பொழுது நம்ம எங்கேயும் ஓட வேண்டிய அவசியம் இல்லை, கர்த்தருடைய கையிலே நாம் விழ வேண்டும். ஆண்டவரிடத்திலே நம்முடைய நியாயத்தையோ நீதியையோ நம்மளுடைய சன்மார்க்கத்தையோ நம்ம கொண்டுட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை.
இரக்கத்துக்காக அவருடைய கரத்திலே நாம் விழுகிற பொழுது கர்த்தர் அந்த தீங்குக்காக மனஸ்தாபப்பட்டு அதை நிறுத்துவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மட்டுமல்ல, நாம் யோனாவிலே நாம் பார்க்கிறோம், அந்த யோனா சொல்கிறார், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். இங்கேயும் ஒரு சம்பவம் நடக்கிறது. இந்த நினிவை பட்டணத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நினைக்கிறார். யோனாவை கொண்டு அங்கே எச்சரிக்கிறார். அந்த எச்சரிப்பின் சத்தத்திற்கு ஜனங்களும் ராஜாக்களும் என்ன செய்கிறார்கள், கீழ்ப்படிந்து அவங்க என்ன செய்கிறாங்க, மிருகங்கள் ஆடு மாடுகள் குடியாமலும் மேயாமலும் உபவாசம் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். தீங்கு வரும், நினிவை அழிக்கப்பட்டு போகும், நமக்கு அழிவு வருகிறது என்று சொல்லி அவர்கள் எச்சரிக்கப்பட்ட உடனே ஆண்டவரை நோக்கி அவர்கள் கூப்பிடுகிறார்கள். அவர்கள் ரெட்டுடுத்தி அவர்கள் சாம்பலிலே உட்காருகிறார்கள், உபவாசம் பண்ணுகிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவரவர் தம் பொல்லாத வழியையும் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்ப கடவர்கள் சொல்லி ராஜா சொல்கிறார். உங்கள் கொடுமையெல்லாம் விட்டு திரும்புங்க, உங்கள் வழிகள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கன்னு சொல்லி ராஜா சொல்கிறார். ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து, எதை வைத்து ஆண்டவர் பொல்லாதவர்கள் என்று சொல்லி நம்மை பார்க்கிறார், நம்முடைய கைகளின் கிரியைகளை ஆண்டவர் பார்க்கிறார், நம்முடைய வழிகளை ஆண்டவர் பார்க்கிறார். ஆனால் இங்கே அவர்கள் என்ன செய்கிறார்கள், தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். கைகளின் கிரியைகளை விட்டு திரும்புகிறார்கள், தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு அவர்கள் திரும்பும் போது ஆண்டவர் செய்வேன் என்று சொன்ன தீங்கை செய்யாதபடிக்கு மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம கூட பாவம் செய்கிற பொழுது, ஆண்டவருக்கு விரோதமாக நாம் தவறுக்கு மேலே தவறு செய்து கொண்டே இருக்கிற பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அங்கே தீங்கு அனுமதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் நாம் அதை விட்டு திரும்பி கர்த்தரிடத்திலே வருகிற பொழுது ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை என் வாழ்க்கையில் இப்படி ஒரு தீமை நடந்து விட்டதே, எங்கள் குடும்பத்தில் இப்படி ஒரு தீங்கு வந்து விட்டதே என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கலாம். நாம் கர்த்தரிட சமூகத்திலே நாம் வந்து அவருடைய கரத்திலே நாம் விழுவோம், ஆண்டவருடைய பாதத்திலே நாம் விழுவோம். ஆண்டவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனாக இருக்கிறார். நினிவே பட்டணத்து ஜனங்களுக்கு ஆண்டவர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தாவீது ராஜாவின் காலத்திலே அந்த தாவீது ராஜா பெரிய அந்த அழிவில இக்கட்டிலே இருக்கிற பொழுது ஆண்டவர் அந்த தூதனை, சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும் உன் கரத்தை நிறுத்து என்று சொல்லி சொன்னதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக இக்கட்டுகளையும் தீங்குகளையும் தீமைகளையும் நாம் அனுபவித்து கொண்டிருந்தாலும் கர்த்தரிடத்திலே நாம் ஜெபிக்கிற பொழுது, அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கிற பொழுது, அவருடைய கரத்திலே நாம் விழுகிற பொழுது ஆண்டவர் போதும் நிறுத்து, இதோடு நம்முடைய தீங்கு முடியட்டும் என்று சொல்லி அதற்கு ஒரு முடிவை உண்டாக்குகிற தேவனாக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அந்த எரேமியாவிலே நாம் வாசிக்கிறோம், தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் நான் உனக்காக எதிர்பட்டு, நான் சத்ருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். தீங்கின் காலம் நமக்கு வரும், நெருக்கத்தின் காலம் வரும், அப்பொழுது கர்த்தர் நமக்காக சத்ருவுக்கு எதிர்பட்டு நமக்கு சகாயம் செய்வேன் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். யாபேஸ் ஜெபித்தது போல நாமும் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த தீங்குக்கு எங்களை விலக்கி காத்து கொள்ளும், தீங்கு என்னை அணுகாதபடி என்னை விலக்கி காத்து கொள்வோம் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கொடுத்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளின் காலையிலும் ஆண்டவரே நீங்கள் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே நீங்கள் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையிலும் கூட கர்த்தாவே இருக்கிற எல்லா தீங்குகள் தீமைகள் எங்களை விட்டு அகன்று போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் மறுபடியும் உங்களுடைய சமூகத்திலே கர்த்தாவே நாங்கள் மனம் திரும்பி வருகிற பொழுது, எங்களுடைய பாவத்தை அறிக்கையிடுகிற பொழுது ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிற தேவன், தீமை செய்யாத தேவனாக இருக்கிறீர். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நான் நாளை ஆசீர்வதித்து தாங்க மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.